ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்கான நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மெக்கானிக்ஸ்ல இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஷோ தட் கிவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேபிடல் யூ இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ கியூ மைனஸ் பி ஸ்கொயர், கேபிடல் பி இஸ் ஈக்வல் டு காஸ் இன்வர்ஸ் பி இ பவர் கியூ இஸ் கனானிக்கல். கிவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கனானிக்கலா இருக்கிறதுக்கு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஜெகோபியன் பன் வரும். அதாவது ஜெகோபியன் ஆஃப் கியூ கமா பி இஸ் ஈக்வல் டு பன். பன் வந்ததுன்னா the given transformation canonical, illana it is not a canonical transformation. Okay, jacobian of q comma p first calculate panuvoma. What is jacobian of q comma p? Determinant dou q by dou q, dou q by dou p, dou p by dou q, dou p by dou p, capital q capital p rendu me function of q and p la. So Jacobian, what is this product of these two? Dou q by dou q, dou p by dou p minus dou q by dou p, dou p by dou q. In the all partial derivatives calculate pannalam, calculate panniti inga substitute pannuvom, one varudhan paakalam. First dou q by dou q calculate pannalam. கேபிட்டல் கியூவ கியூவை வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூட் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ கியூ மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு, அதுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம் ஒன் பை டூ ரூட் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ கியூ மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு செயின் ரூல் படி பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கியூ. இ பவர் மைனஸ் டூ கியூக்கு மைனஸ் டூ இ பவர் மைனஸ் டூ கியூ வரும், பி ஸ்கொயருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கியூ பண்றதுனால ஜீரோ தான் வரப்போகுது. ஸோ இந்த டூ டூ கேன்சல் ஆயிடும். மைனஸ் இ பவர் மைனஸ் டூ கியூ டிவைடட் பை ரூட் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ கியூ மைனஸ் பி ஸ்கொயர் டோ கேபிட்டல் பி பை டோ பி. இது என்ன வருதுன்னு பார்க்கலாம். கேபிட்டல் பி ஸ்மால் பி வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன். ஸோ மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி இ பவர் கியூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பி இப்பவர் கியூக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பி க்கு ஒன், கூட இருக்க இப்பவர் கியூ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். ஸோ வாட் இஸ் திஸ்? மைனஸ் இப்பவர் கியூ பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி இப்பவர் கியூ த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டோ கேபிட்டல் கியூ பை டோ பி. கேபிட்டல் கியூவை பி வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஒன் பை டூ ரூட் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ கியூ மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பி தான். ஸோ இன்ட்டு மைனஸ் டூ பி வரும். இந்த டூ டூ கேன்சல் ஆகிடும். மைனஸ் பி பை ரூட் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ கியூ மைனஸ் பி ஸ்கொயர். இன்னும் டோ கேபிட்டல் பி பை டோ கியூ கேல்குலேட் பண்ணணும். டோ கேபிட்டல் பி பை டோ கியூ இஸ் ஈக்வல் டு கேபிட்டல் பியை கியூ வச்சு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி இ பவர் கியூ ஸ்கொயர் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கியூனால இன்ட்டு இ பவர் கியூக்கு இ பவர் கியூ தான், கூட இருக்க கான்ஸ்டன்ட் பி அப்படியே வரும். இந்த பி இ பவர் கியூவோட டிஃபரன்ஷியேஷனை இன்ட்டு ப்ராடக்ட் பண்ணுறோம் செயின் ரூல் படி. ஸோ இன்ட்டு பி இ பவர் கியூ நாலு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். இது டோ கேபிட்டல் கியூ பை டோ ஸ்மால் கியூ, டோ பி பை டோ பி, டோ கியூ பை டோ பி, டோ பி பை டோ கியூ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோ கேபிட்டல் கியூ பை டோ ஸ்மால் கியூ மைனஸ் இ பவர் மைனஸ் டூ கியூ பை ரூட் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ கியூ மைனஸ் பி ஸ்கொயர் இன்டு டோ பி பை டோ பி. வாட் இஸ் திஸ்? இன்டு மைனஸ் இ பவர் கியூ பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி இ பவர் கியூ த ஹோல் ஸ்கொயர் தென் மைனஸ் டோ கியூ பை டோ பி. ஆல்ரெடி இன்னொரு மைனஸ் இருக்கு, மைனஸ் பி பை ரூட் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ கியூ மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் பி இ பவர் கியூ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி இ பவர் கியூ ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணலாம். என்னெல்லாம் காமனாக இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு இ பவர் கியூ ஃபர்ஸ்ட் காமனாக இருக்கு. டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ கியூ மைனஸ் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி இ பவர் கியூ ஸ்கொயர் காமனாக இருக்கு. பேலன்ஸ் உள்ள என்ன வரும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் டூ கியூ மைனஸ் 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 மூணு மைனஸ் இருக்கு. ஸோ ஒரு மைனஸ் இ பவர் கியூ வெளியில எடுத்துட்டோம். பி ஸ்கொயர்
இந்த டேர்ம் பாருங்க ரூட் ஆஃப் e பவர் மைனஸ் 2q மைனஸ் p ஸ்கொயர் தான் நம்ம கேன்சல் பண்ணுவோம்னா இதுல வந்து ஜஸ்ட் ரூட் வந்துடும் இதை ரூட் இன்டு ரூட்னு பார்க்குறோம் ஒரு ரூட் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ திஸ் இஸ் e பவர் q ரூட் ஆஃப் e பவர் மைனஸ் 2q மைனஸ் p ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் இதை எப்படி எழுதுனா 1 மைனஸ் பிக்கும் பவர் 2 e பவர் க்யூக்கும் பவர் 2 இப்ப பி ஸ்கொயர் இ பவர் 2 கியூ அதனை டினாமினேட்டர் கொண்டு வந்தா இ பவர் மைனஸ் 2 கியூ வரும் நெக்ஸ்ட் இது எப்படி சிம்பிளிஃபை பண்றேன் பாருங்க இ பவர் கியூ ஜகோபியன் ஜே இஸ் ஈக்குவல் டு இ பவர் கியூ ரூட் ஆஃப் இ பவர் மைனஸ் 2 கியூ மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் இ பவர் மைனஸ் 2 கியூ மைனஸ் பி ஸ்கொயர் பை இ பவர் மைனஸ் 2 கியூ சோ இந்த டம் கேன்சல் ஆயிடும் சோ திஸ் இஸ் இ பவர் கியூ இன்டு 1 பை 1 பை ரூட்டுக்குள்ள இ பவர் மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இ பவர் மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் இ பவர் கியூ இன்ச்சு இ பவர் மைனஸ் கியூ ஸோ வேல்யூ 1 ஜக்கோபியன் 1 வருது அதனால கிவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்